हेलो फ्रेंड्स, वेलकम टू क्रिएटिव आरी वर्क्स। இந்த சாரிக்கு தான் இப்போ ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக செக்டு மோட்டிவ்ஸ் இருக்கிற ஒரு சாரி, ஃபுல்லாக கலர்ஃபுல்லான சாரி. அதில் இருக்கிற ஒரு கலரை பிக் பண்ணி ப்ளவுஸ் வாங்கி ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலர் சாரியோட கலரோட மேட்ச் ஆகிடுச்சு. சாரியில் இருக்க மற்ற கலர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு தான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே சாரியோட மேட்ச் அக்யூரேட் மேட்சில் இருக்க மாதிரி, ஒரு கலர் போட்டோன்னா அதுக்கு நியரஸ்ட் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி நம்ம மோட்டிவ் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் வந்து இப்போது எப்படி பேக் நெக்கில் எல்லாமே அரேஞ்சாக இருக்குது அது மாதிரி இங்கே வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும் எல்லா டிசைன்ஸும். அந்த ஃபில்லிங் வந்து சென்டர் ஃபில்லிங் வந்து சேம், அந்த உள்ளே இருக்க சின்ன டிசைன் தான் வெளியிலையும் இருக்குது. இது ஃப்ரண்ட் நெக் அதே தான். இப்போது இந்த ப்ளவுஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதை வந்து ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை டபுள் லேயராக எடுத்து நம்ம நார்மல் ஆரி நீடில் உள்ள சென்டரில் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்குறேன். இது நார்மல் ஃபில்லிங் ஸ்டிச் தான். திக் லேயராக கிடைக்கும் இது. ஸோ பேக்கில் இருக்க கிளாத் வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து டைட்டாக போடணும். அட் த சேம் டைம் அந்த செக்டு ஸ்கொயர் வந்து இதில் வந்து அழகாக தெரிகிற மாதிரி, கார்னர்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ நீங்கள் ஃபில்லிங் பண்ணும்போதே அந்த சின்ன செக்டு வந்து அழகாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலி நான் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். முடித்ததுக்கப்புறம் கோல்டன் கலரில் ஜரி த்ரெட்டில் அந்த சின்ன செக்கடை சுற்றி ஒரு லைன் போடுறேன். இது நார்மல் செயின் ஸ்டிச் தான். அதோட பார்டர் லைன் மாதிரி நான் ஃபில் பண்ணுறேன். முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது இதுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். இது வந்து ஆன்டி கலர் சுகர் பீட்ஸ், நார்மல் கோல்டன் கிடையாது. சட்டிலான டிசைனாக இருக்கணுங்கிறதுக்காக ஆன்டி கலர் கொடுக்குறேன். ஸ்கொயரோட கார்னர் அழகாக வரணும்னு அந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பீட்ஸ்க்கும் அடுத்து ஒரு லைன் ஜரி த்ரெட் கொடுக்குறேன். இதுவும் அதே மாதிரி தான், அந்த சின்ன ஸ்கொயரோட டிசைன் வந்து மாறாத மாதிரி பாக்ஸ் டைப்பில் அழகாக கொடுக்கணும். ஸோ நமக்கு அப்போ தான் ஃபைனல் அவுட்புட் வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் அந்த டிசைன் அழகாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஜரி லைனுக்கு அப்புறம் வந்து இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கும் அடுத்து வந்து அந்த உள்ளே கொடுத்துருக்க ப்ளூ கலரவே நார்மல் செயின் ஸ்டிச்சில் ஒரு மூணு லைன் திக்கான லேயராக இந்த பாக்ஸை சுற்றி போடுறேன். இதுவுமே நான் டபுள் த்ரெட்டில் தான் பண்ணுறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து தெரியுது. சிங்கிள் லைன் த்ரெட்டில் பண்ணோன்னா அந்த திக்னஸ் வந்து வராது. இதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டட் லுக் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இதுக்கு அடுத்து இதுதான் அந்த லுக். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி உள்ளே கொடுத்துருக்க செக்டு லைன் மாதிரியே வெளியில் இருக்க செக்டுக்கும் ஒரு ஜரி த்ரெட் லைன் வந்து கொடுக்குறேன். இது வந்து அந்த கலர்ஸ் வந்து எம்போஸ் பண்ணும் இந்த கோல்டன் கலர் கொடுக்கும்போது. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கும் அடுத்து உள்ளே கொடுத்துருக்க சேம் பீட், அந்த ஆன்டிக் பீடவே ஒரு லைன் கொடுக்குறேன்.
அட் லாஸ்ட் இந்த பீட் வந்து கொடுக்கும்போது அந்த ஷேப் வந்து கார்னர் டிப்லனா அழகாக பாக்ஸ் மாதிரி தெரிகிற மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக தெரியும் அந்த செக்டு மாதிரி. நெக்ஸ்ட் இதோட கம்ப்ளீட்டட் லுக் பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வரும்.